ஹாய் விவிஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகேஷ் சுலாக் தமிழ். இப்போ திருப்பூர் கார்மெண்ட்ஸில் ஒரு பனியனுக்கு காஜாவும் பட்டன் வைக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பட்டி அப்படிம்பாங்க. அது எப்படி போடுறதுங்கிறத இதை காட்ட போகிறோம் அந்த பதிவில். பாருங்கள், இப்போ இந்த மிஷினில் தான் தைக்கணும், தான் சிங்கர் மிஷின் சொல்லுவாங்க. இந்த மிஷினில் தான் அந்த பட்டி போடணும். இப்போ பாருங்கள், ரெண்டு பட்டி துணிம்பாங்க இதுக்கு. அதாவது ரெண்டு விதமாக ரெண்டு சரிசமமாக இருக்கிற மாதிரி ரெண்டு பெட்டு வெட்டி எடுத்துக்கணும். இதுக்கு ஃபோம்னு வச்சுன்னு ஒட்டி எடுத்துக்கணும். இதே நெஞ்சில் வர பட்டிங்க எப்படி போடுறதுன்னு பாருங்கள். காஜாவும் பட்டன் வைக்கிறதுக்கான பட்டி, ஃபஸ்ட்டு ஒரு நேர் ஸ்டிச்சிங் போட்டுக்கணும். அது வரையும் பட்டிக்கணும். அது மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா ஒரு 15 சிஎம் வச்சுக்கோங்களேன். 15 சிஎம் லென்த் இருக்கணும் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வச்சு அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி செகண்ட் தையல் போட்டுக்கோங்க. தைச்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கணும், சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை வி மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ரெண்டு பட்டி ஒன்று மேலே ஒன்று வச்சு கட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோபமாக இருக்கும். இப்படி தான் போடணும் அந்த பட்டிங்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ அடிப்பட்டி, இப்போது அது ஒரு மடக்கு மடக்கிட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு 4 சிஎம் அகலம் வர மாதிரி, வித்து 4 சிஎம் வர மாதிரி வச்சு கட்டுறோம். ஒரு டம்மி தையல் தான், ஒரு ஹாஃப் ஃபினிஷிங்காக போட்டுக்கோங்க. அவளுக்கு போட்டுக்கோங்க, மறுபடியும் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட்டில். இப்போ மேல்பட்டி அதுவும் அதே போல் தான். இப்போ எப்படி மடிச்சிங்களோ அதே மாதிரி மடித்து அதை ஒரு வருவி மேலே அப்படி தூக்கி வச்சு அதை அப்படியே திருப்பணுங்க. திருப்பினா தான் அது மேல்பட்டி தையல் போட முடியும். ஏன்னா தையல் ஃபினிஷிங்காக தெரியலைங்க. அப்போ நேராக வச்சு தையல் போடணும். இதுதான் ஒரு பேட்டன். இந்த பேட்டன் வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம் நம்ம கரெக்டாக வச்சுருக்காங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது தையல் அதே மாதிரி மறுபடியும் ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ அடியில் வந்து லைட்டாக வெட்டிக்கணும். ஏன்னா அந்த பிசுறு வெட்டினா தான் அது சரிசமமாக அந்த இடத்த வச்சு மடித்து கட்ட முடியும். இப்போ பாருங்கள், ரெண்டே எடுத்தாச்சு. இப்போ ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சு. வச்சுட்டு அந்த பிசுரை உள்ளே தள்ளி விட்டு இப்போ கரெக்டாக மடிக்கணும். மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு நம்ம மறைச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி மறைக்கணும் பாருங்கள். மறைச்சி வைக்கிறோம், மறைச்சி வச்சிட்டோம். இப்போ இது மேலே வந்து ஒரு சிஎம் பாக்ஸ் அல்லது எக்ஸ் கட்டலாம். இப்போ எக்ஸ் கட்டுறது ஒரு 1.5 சிஎம்மில் ஒரு எக்ஸ் கட்டிக்கிங்க அப்படிம்பாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ் கட்டுறதுக்கு கீழே ஒரு டைல், மேலே ஒரு தையல். இப்போ ஆப்போசிட் அதே தான். ஒன்று மேலே ஒன்று தூக்கி பட்டி வச்சாச்சு. இப்போ மேலே வச்சு ஒரு கட்டு கட்டுறேன் பாருங்கள். வச்சாச்சு. இப்போ எக்ஸ் கட்டுறேன். இங்கிட்ட ஒரு தையல் குறுக்க, அங்கிட்ட ஒரு தையல் குறுக்க. இப்போ ஒரு தையல் போட்டாச்சுங்களா. இப்போ ஒரு தையல் குறுக்க போட்டாச்சு. இப்போ ரெண்டு தையல் போட்டு எக்ஸ் போட்டாச்சு. மேலே ஒரு டிசைனுக்காக ஒரு கோடு, அவ்வளோதான். எக்ஸ் கட்டியாச்சு. இப்போ மேலே வந்து எதாவது அப் அண்ட் டவுனாக இருந்தால் அதை ஈவன் பண்ணுறதுக்காக நம்ம கத்திரி எடுத்து வெட்டிக்கலாம் லைட்டாக. அப்போ பாருங்கள் வெட்டுருவோம் பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் திருப்பூரில் வந்து டிஷர்ட்டுக்கான காஜா பட்டன் இருக்கிறதுக்கு ஒரு பட்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோதான் முடிஞ்சுங்க. இதுதான் ஃபினிஷிங்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மகேஷ் லக் தமிழ்.